கிழக்கு லடாக் எல்லையில் பதற்றத்தை தணிப்பது குறித்தும் படைகளை திரும்பப் பெறுவது குறித்தும் இந்தியா சீனா இடையே இன்று மீண்டும் பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. கிழக்கு லடாக் பகுதியில் கல்வான் பள்ளத்தாக்கில் ஏற்பட்ட மோதல் சம்பவத்தை தொடர்ந்து இந்தியா சீனா இடையே எல்லை பதற்றம் நிலவி வருகிறது. இருதரப்பிலும் ராணுவம் மற்றும் அதிகாரிகள் மட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட பல்வேறு பேச்சுவார்த்தைகளின் பயனாக எல்லையில் பதற்றத்தை தணிக்கவும் படைகளை திரும்பப் பெறுவதிலும் இருதரப்பிலும் ஒப்புக்கொள்ளப்பட்டு படைகள் படிப்படியாக திரும்பப் பெறப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதிக்கு அருகே படைகளை விலக்கிக் கொள்வது குறித்து இந்தியா சீனா இடையே ஆலோசனை மற்றும் ஒருங்கிணைப்புக்கான செயல் திட்டத்தை அமல்படுத்துவது தொடர்பாக இன்று மீண்டும் பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளது. இருநாட்டு இணைச் செயலாளர்கள் மட்டத்தில் இந்த பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. ஃபிங்கர் பாயிண்ட், டெஸாங் பிளைன்ஸ் மற்றும் காக்ரா இடங்களில் சீன துருப்புகள் இன்னும் விலக்கிக் கொள்ளப்படாமல் இருப்பது குறித்து ராணுவ மற்றும் தூதரக அளவில் பல கட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டுள்ளன. எல்லையில் அமைதியை நிலைநாட்ட இந்த இடங்களிலிருந்து சீனா விரைவில் துருப்புகளை வெளியேற்ற வேண்டும் என்று இந்தியா தொடர்ந்து வலியுறுத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.